வணக்கம் மீடியா செவன் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வந்த மார்த்தாண்டம் மற்றும் பார்வதிபுரம் மேம்பாலங்கள் இன்று காலை ஐந்து மணி முதல் போக்குவரத்துக்கும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் திறக்கப்பட்டது குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் பார்வதிபுரம் பகுதிகளில் போக்குவரத்தை எளிமைப்படுத்தவும் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கும் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கும் எளிதில் கடக்கவும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் மார்த்தாண்டம் பகுதியில் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் பார்வதிபுரம் பகுதியில் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் சுமார் முன்னூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் தென்னிந்தியாவில் முதல் இரும்பாலான மேம்பாலப் பணிகள் துவக்கப்பட்டு தற்போது பணிகள் முடியும் தருவாயில் இன்று காலை ஐந்து மணி முதல் பேருந்து மற்றும் கனரக வாகனம் அனுமதிக்கப்படுகிறது என பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேம்பாலத்தின் கீழ்பகுதியில் சாலைப் பணிகள் முடிவடையாத நிலையில் அந்த பணிகள் முடிவடைந்ததும் மேம்பால திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தற்போது சபரிமலை சீசன் கிறிஸ்துமஸ் பிறப்பு போன்ற நாட்களிலும் மக்கள் நெரிசலில் தவிக்காமல் இருக்க தற்போது பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் நியூஸ் இணையதள தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்